நேர்களே, அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வலை வீசுகின்றதா வருமான வரித்துறை? இன்றைக்கு மத்திய அரசு ஏவிவிட்ட ஒரு ஏவலாக வருமான வரித்துறை வந்து இருக்கிறதாக மக்களிடத்திலே ஒரு ஐயம் ஏற்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டையே படையெடுத்து வருவதாகவே பேசப்படுகிறது. இன்றைக்கு வருவாய்த்துறை 500,000 நோட்டுகள் செல்லாது என்ற போதிலும் 45 கோடி ரூபாய் கோடம்பாக்கத்திலே கண்டெடுக்கப்பட்டு அதுவும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அது அந்த பணத்தை வைத்திருப்பது பெரும் ஒரு செயலாக இருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக நம்முடைய திரு தாமோதரன் வழக்கறிஞர் தேமுதிக, ராமநாதன் வழக்கறிஞர் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் திரு சத்யசீலன் வழக்கறிஞர் காங்கிரஸ். நான் சத்யசீலன் அவர்கள்ட்டே தொடர்ந்து வரேன். இன்றைக்கு வருமான வரித்துறை தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கியே படையெடுத்து வருகிறது. தமிழ்நாட்டை குறிவைத்து தாக்குவதற்காக வருகிறதா, இல்ல உண்மையிலேயே வருமான வரித்துறை தன்னுடைய செயலை செய்கிறதா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இவ்வளவு நாளும் இல்லாத, ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்ப இன்கம் டாக்ஸ் அது இப்ப வருஷத்துல முடிஞ்ச உடனே அது என்னன்னு பில்டர் பண்ணிட்டு இப்ப ஒரு ஆள் என்ன இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்களோ அது இன்னும் சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு இல்லாம இருந்தா நோட்டீஸ் அனுப்புவாங்க. நோட்டீஸ் அனுப்புறோம், அது கரெக்டான பதில் இல்லைன்னா அவங்க ஒரு ரைடு பண்ணி அந்த அதற்குரிய பத்திரத்தை எல்லாம் அது அந்த அதுக்குரிய பேப்பர்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன உண்டோ அந்த பெனால்ட்டி கட்டணும். இப்படி தான் ஒரு அது அந்த ப்ரொசீஜர் தான் போயிட்டு இருந்து. இப்போ என்னன்னு பார்த்தா திடீர்னு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இப்போ சிதம்பரம் வீட்டில் ரைடு. அவர் இது ஏற்கனவே 2006 அதெல்லாம் எப்போ ஐனஸ் மீடியாலாம் எப்போ 2007 அது வந்தது. அதுக்கப்புறம் அது விசாரிக்கப்பட்டு எல்லாம் கிடப்பில் போடப்பட்டு இப்போ வந்து அந்த இப்போ வந்து வேண்டும் என்றே அவரும் அவருக்கு அவர் மனைவியில் அங்கே அந்த அவங்களுக்கு கன்ஃபர்ஷன் ரிப்போர்ட்டை வச்சு எஃப்ஐஆர் பதிவு செய்து இன்னும் 4 வருமான வரி சோதனை அவர்கள் இப்போ புதிதாக 4 உடனடியாக பதிவு செய்யப்படுகிறது எல்லாம் ஊடகங்களில் ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த காலீஸ்வரி இந்த இவங்க நம்ம ஆயில் கம்பெனி என்ன காளிமார்க் அது இதெல்லாம் என்னன்னா அதுக்கு 34 இடத்துல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது அப்போ இதுவரை இது செயலிழந்து கிடந்த ஒரு இதா, இல்லைன்னா இவங்க வந்து பெரிய லஞ்சத்தை வாங்கிட்டு இவங்க இவங்க பாட்டுக்கு எந்த இதுவும் கேட்காத அப்படி இருந்தவங்க இப்ப திடீர்னு போயிட்டு நாங்க எல்லாம் வருமான வரி சோதனை என்று சொல்லிட்டு இவங்க ஒரு பெரிய ஒரு இந்த மக்களை அச்சுறுத்தம். ஏற்கனவே பணம் இல்லாத ஒண்ணுமே இல்லாத பண மதிப்பு இலக்கத்துக்குறம் வேலை இல்லாத திண்டாட்டம். இன்னும் மக்கள்கிட்ட காசு இல்லை, ஒண்ணுமே இல்லாத இருக்கும் போது அவங்க இன்னும் வேலை செய்ய காசை கூட ஒரு நாள் 500 சேர்த்துட்டு ஏதோ வங்கியில ஏதாவது கடன் கிடம் வாங்கி ஏதாவது ஒன்று டிபாசிட் பண்ணாங்கன்னா அதை மொத்தத்தையும் 40% எடுத்துருவாங்க. அது ஒண்ணு இல்ல இல்ல அது ஒரு பக்கம் இருக்க. இன்னும் வந்து ஒரு இவங்க வந்து நாங்க பரிசுத்தன் பரிசுத்தன் சொல்லி சொல்ல பிஜேபி பிஜேபியில எல்லாருமே சொன்னா நாங்க வந்து கரெக்டா இருக்க நாங்க இந்த பண மதிப்புக்கு பிறகு நாங்க எந்த எனர்ஜியில எந்த பணம் கருப்பு பணத்தை மாத்தல எல்லாம் மற்ற கருப்பு பணம் எல்லாம் உள்ள வந்தது எல்லாம் இத்தனை கோடி வந்ததுன்னு எல்லாம் இன்னும் ஒரு சாதாரண ஒரு பிஜேபி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு தலைவருக்கு வீட்டுல 45 கோடி ரூபா பழைய பணம் இருக்குன்னா அப்ப இதே மாதிரி நியாயமானது தானே? பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வருமான வரித்துறை ரைடு நடக்குது. அப்ப மத்திய அரசு செய்வது சரியாகத்தானே இருக்கு? நான் என்ன சொல்றேன், இந்த புதுசா மாத்தி வச்சிருக்க புதுசா மாத்தி வச்சிருக்க பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி வந்து இல்ல அப்படின்னு சொல்ல ஒன் சைடா வேலை பாக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல ஏன் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினரையும் கண்டுபிடிச்சதுக்கு நம்ம அந்த இது சொல்ல கண்டுபிடிச்ச ஒரு ஒரு ஆள் வந்து சொல்றான் இத்தனை கோடி ரூபாய் இவங்க கையில இருக்குன்னு. அங்க போன பிறகுதான் தெரியும் யாருக்கு வருமான துறை. அதுக்கு முன்னாடி அவர் பிஜேபியா காங்கிரஸா இல்ல இவரு எந்த போயா கட்சிக்காரன்னு அவங்க சொல்ல. யதார்த்தமா இந்த சோஎன்சோ பார்ட்டிக்கு வீட்டுல இந்த அட்ரஸ்ல உள்ளவங்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அதை வச்சுதான் உள்ள போறாங்க. நம்ம என்ன ஒரே ஒரு ஆளும் பிஜேபியை சேர்ந்தவர்கள் இத்தனை லட்சம் ரூபாய் 45 ஒரு சாதாரண ஒரு பிஜேபி காரர் வீட்டுல 45 இருக்குன்னா இதே இது. அப்போ மற்ற பெரிய பெரிய அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் பல 1000 கோடி இந்த கருப்பு பணத்தை மாத்தி கொடுத்த காரணமா ரகுராதா நம்ம கவர்னர் எல்லாம் அவர் உடனடியாக நேரம் இருந்தாதான் நான் அந்த பதவியில் இருப்பேன். வைத்திருந்தாலே தேசிய துரோக செயல் தண்டனைக்குரிய குற்றம் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கு, ஆர்பிஐ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதையும் மீறி இவர் வந்து கிட்டத்தட்ட 1500 கூட இல்ல இல்ல கிட்டத்தட்ட 45,000 கோடி 45 கோடி 45 கோடி வந்து வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது பொறுத்து இருந்து பாருங்க, இப்பதானே பிஜேபி ஆள் தெரிஞ்சு இவர என்ன தேசிய என்ன குற்றத்துக்காக இவரை எப்படி பிடிச்சு இப்ப ஜெயில போடுறாங்கன்னு நீங்க பொறுத்து இருந்து பாருங்க.
அதனால பிஜேபி அவங்களுக்கான தண்டனை எப்படி இருக்கும்னு தான் கேக்குறேன். நிச்சயமாக இப்ப அவன் அவன் சொன்னாங்க தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனடியாக சிறையில் அரைச்சு பரிசீலனை கொடுக்கணும். அதான முறை. எல்லாரும் சாமானிய மக்கள் எல்லாருமே ஆர்பிஐ வந்து என்ன செய்யணும், அவங்க தானே சொன்னாங்க இது வந்து பணத்தை வச்சிருந்தா தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்படும். அதே மாதிரி பதிவு செய்யப்பட்டு உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அடுத்தது வந்து திரு தாமோதரன் அவர்கள்ட்ட வந்து கேட்க விரும்புறேன். இன்றைக்கு தேசிய அளவில் மத்திய அரசு வந்து பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசு வந்து ஒரு இந்த தேசத்தை வந்து தூய்மைப்படுத்த வேண்டும், ஊழல் இல்லாத ஒரு கட்சியாக ஆட்சியாக இருக்க வேண்டும், யாரிடமும் லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திற்காக எடுத்ததாக தான் முன்னாடி நினைத்து கொண்டிருந்தார்கள், நினைத்து கொண்டிருந்தோம், மக்களும் அதை வந்து ஏற்றுக்கொண்டார்கள். முதல்ல வந்து அந்த லஞ்சத்தை ஒழிக்கணும், அதற்கு எந்த மாதிரி இது பணம் மாற்று பணம் வந்து செல்லாது அப்படின்னு சொன்னதுக்கு கூட ஒத்துக்கிட்டாங்க. நெடும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல கூட நின்று கூட அவங்க வந்து அந்த வெயிலிலும் பாராது, முதியவர்களாக இருந்தாலும் கூட அந்த பேங்க்ல போய் பணம் எடுக்கிறதுக்காக கியூல நின்னாங்க. ஒரு நாளைக்கு 1000 தான் கிடைக்கும், 2000 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது நம்மளுடைய தேசத்தை தூய்மைப்படுத்தட்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு கடுமையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது, ஆனா மத்த பெரிய முதலாளிகளை பண முதலாளிகளை விட்டு வைத்து விட்டு இன்றைக்கு அம்பானியாக இருக்கட்டும், மல்லையாக விஜய் மல்லையாவாக இருக்கட்டும், எத்தனை பேராக இருந்தாலும் அத்தனை கோடீஸ்வரர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் ஒரு லட்சம் 1 லட்சமோ 2 லட்சமோ வைத்திருப்பவர்களை மிரட்டி இந்த அரசு வந்து செயல்படுகிறதோ என்று மக்கள் வேதனையோடு நினைக்கிறார்கள். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மக்களோட கருத்து என்ன அப்படின்றதான் இப்ப இதுல முக்கியமே வந்து இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன இவங்க தேர்தல் அறிக்கையிலேயே வந்து முன்னாள் கவர்னர் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்லியிருக்காரு, இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்றாங்க 250 லட்சம் கோடி பணம் வெளியே இருக்கு கருப்பு பணமா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அந்த பணத்தை உள்ள எடுத்துட்டு வந்துடும். இப்ப சொன்னாங்களா 250 லட்சம் கோடி கிடைச்சிருச்சா? அதான் இப்ப கேட்க வரேன். அவர் என்ன சொல்றாரு, ரிசர்வ் பேங்க் முன்னாள் கவர்னர் என்ன சொல்றாரு, ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்லயும் ஒவ்வொரு குடிமகனோட அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் நீங்க போடுற, நீங்க என்னைக்கு போடுவீங்கன்னு பிரதமரை நேரடியாக அவர் கேள்வி கேட்கிறாரு. சமூக வலைதளங்களை நம்ம பாக்குறோம் நம்ம அந்த விஷயத்த. அதே மாதிரி இந்திய நதிகளை ஒன்னாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு 3 ஆண்டு சாதனை கொண்டாடுறாங்க. நான் கேட்கறேன், 3 ஆண்டு சாதனை என்ன மாற்றத்தை நீங்க உண்டு பண்ணீங்க, அதை கொஞ்சம் எங்களுக்கு வெளிப்படையாக தெரியப்படுத்துங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல தேசிய நதி நீர் திட்டம் வந்து இன்னைக்கு வறண்ட நிலமா நிறைய இருக்கு சார். தேசிய நதி நீர் திட்டம் மட்டுமே ஒண்ணு செயல்படுத்தினாவே இந்தியாவோட பொருளாதாரத்தை காப்பாற்றுறது கடவுள் கூட வரதவரை சார். உலகத்துக்கு சோறுபடுற நாடா இந்தியா மாறிடும். ஏன்னா இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம், இந்திய நதிகளை ஒன்னாக்குற திட்டம் மட்டும்தான் பிரதான திட்டம். அதை விட்டுட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செலவு வைக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் 5000 கோடி 6000 கோடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்னன்னா அதெல்லாம் நாங்க கொஸ்டின் பண்ணல. மக்கள் வந்து 2000 ரூபாய்க்கு அன்னைக்கு வெயில் நின்னாங்க, நீங்களும் சொன்னீங்க எத்தனை கிலோமீட்டர் நின்னோம். அன்னைக்கு அவர் சேகர் ரெட்டி வீட்டுல 1 கோடி ரூபா பிடிச்சிங்க, இன்னி வெளில என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நானே சொன்ன வெளிப்படையா சொல்லுங்க என்ன அன்னைக்கு 89 கோடி விஜய் பாஸ்கர் அவர் வீட்டுல பிடிச்சாங்க. அந்த 89 கோடி அந்த ஆர்கே நகர்ல வந்து லஞ்சமா கொடுத்ததுக்கான அந்த டீட்டெயில் எல்லாம் எடுத்தீங்க. நான் என்ன இது எடுத்தீங்க ரைட் பண்ணீங்க அதெல்லாம் கிடையாது. ஒரு 2000 ரூபாய் நான் லைன்ல வந்து 2 மணி நேரம் நிக்கிறேன், இந்த 89 கோடியோ இல்ல இந்த 16 கோடி 17 கோடி சேகரிட்டு இது எப்படி போச்சு? ஒரு வங்கிக்கு ரிசர்வ் பேங்க் மூலியமா தான் வருது, அந்த வங்கியில இருந்தா பணம் வெளியே வருது. அப்போ அது வந்து எப்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க வெளிப்படையா இது வரலாம் ஏதாவது சொல்லிருக்கீங்களா? அதே போல வந்து இன்னொரு விஷயம் முக்கியமா பார்த்தோம்னா அவரு பிரதமர் அவர்கள் சொன்னாங்க இந்த டிமான்ரேட்டிங் பண்ணாங்கன்னா வந்து மொத்த கருப்பு பணமும் ஒழிஞ்சிரும். விலைவாசி நிர்ணயம் பண்றது வந்து உலக அளவுல வந்து தங்கம்னா வந்து பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்ணும், அடுத்தது வந்து தங்கத்துக்கு அடுத்ததா இருக்கிறது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட். நீங்க 30 வருஷம் பின்னாடி போவேன் நீங்க விலைவாசியில. நான் என்ன கேக்குறேன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 2006 நீங்க 2014 இந்த திட்டத்தை எடுத்துட்டு வரீங்க. 2006 பாத்தீங்கன்னா தங்கம் வந்து பவுன் வந்து 9000 ரூபாய், அதே மாதிரி பெட்ரோல் எல்லாமே வந்து 30 ரூபாய்க்கு தான் இருந்தது. நான் என்ன 10 வருஷம் பின்னாடி போயிருந்தா கூட எல்லா விலைவாசியும் இறங்கணும், உங்களுக்கு தங்கமும் பெட்ரோலும் வேற. ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷனை பேஸ் பண்ணி தான் எல்லா பொருளும் இங்கேருந்து அங்கே போறதுக்கு கொள்றதுக்கு மக்களோட அத்தியாவசிய பொருள் எல்லாமே டிரான்ஸ்போர்டேஷனை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ எதையுமே நீங்க பண்ணலைன்றது இன்னைக்கு வெளிப்படையா தங்கமும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம். தங்கமும் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இறங்குச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி என்ன விலைவாசி நீங்க குறைச்சிருக்கீங்க என்ன குறைஞ்சு? இதே இப்ப இன்னைக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கிற அருண் ஜேட்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா 376 ரூபாய் சிலிண்டரோட விலை இருக்கும் போது கட்டை எடுத்துட்டு போயிட்டு உட்காந்து போராட்டம் பண்ணாரு.
ஆனா இன்னைக்கு 700 செல்லல காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது சார் இவர் அகைன்ஸ்டா பண்ணாரு. நானே என்ன அன்னைக்கே கட்டை எடுத்து வந்தீங்களே, இப்ப நாங்க என்ன கல்லு வச்சிருக்கே பாக்கட்டுமா கட்டை, நீங்க என்ன 300 செல்லுக்கே கட்டை வச்சீங்க. நாங்க எல்லாமே வந்து கண் தொடர்பான விஷயமா. இன்னைக்கு மக்களோட கருத்தா பார்த்தோம்னா இது கூட பாத்தீங்கன்னா ரைடு எல்லார் வீட்லயும் நடக்குது, என் வீட்லயும் நடக்குது திருட்டு அப்படின்னு ஒரு கதை கட்டி ஊர்ல விடுற மாதிரி என்னோட பிரமுகருக்கும் இது நடந்திருக்கு. பாராமுகமாக ஒரு அப்படின்னு பாக்க முடியாது இல்லையா. இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சியும் மாற்றாங்க, மற்ற கட்சியில நடக்கிறத நம்ம தப்பே சொல்லு சார், ரைடு எல்லாம் நடக்கட்டும் சார், ரைடு எல்லாம் நடக்கட்டும், கருப்பு பணம் எல்லாம் வரட்டும், அதோட பிரதிபலன் எங்க கிட்ட கொடுங்க. எங்க பணம் தான் அது, நாங்க கட்டின வரி பணம் தான், மக்களோட பணம் தான், எங்களுக்கு அந்த பிரதிபலன் இதுவரை என்ன கொடுத்தீங்க? நீங்க டிமான்ட்ரேட் பண்ணீங்க 14,00,000 கோடி உள்ள வர, நீங்க எதனா திட்டம் புதுசா போட்டிருக்கீங்களா? இல்ல 30,00,000 கோடி தேவை நீங்க இந்திய நிதி ஒன்னாக்குறது, 250,00,000 கோடி வெளியே எடுத்துட்டு வர, நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாம் பெரிய பெரிய அறிக்கையா கொடுக்குறீங்க எங்களுக்கு நல்லா அப்படியே சரி, ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்ல 15,00,000 வரும், 200,00,000 கோடி வரும், அக்கௌண்ட்ல வரணும், பொதுவா ஏதாவது தேசத்துக்கு செஞ்சாலே நீங்க தான் சொன்னீங்க, நாங்க கேட்கலையே, நீங்க தான் சொன்னீங்க ஒவ்வொரு குடிமகனோட அக்கௌண்ட்ல, நானே தான் தேசத்துக்கு தான் செஞ்சீங்க கேக்குறேன். நாங்க கண்தொடிப்பான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு ரைடு பண்றீங்க நல்லதான், நல்ல விஷயங்கள இன்னமும் நல்லபடியா செய்யலாம், மக்களுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு, திட்டங்களை செய்யுங்க, பணத்தை நீங்க ரெக்கவர் பண்றீங்க கரெக்ட். இன்னைக்கு இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டோல் பிளாசஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதுல முதல் கொள்ளாங்க தான் சார் ஆரம்பம். நீங்க எந்த ஒரு டோல் பிளாசா இருந்தா அது ஒரு சட்டமே பாத்தீங்கன்னா, முக்கியமா நம்ம சொல்லணும் இந்த மாதிரி மேலே மக்கள் எடுத்துட்டோம், ஒரு டோல் பிளாசாவோட 20 கிலோமீட்டர் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கட்டாயமா மந்த்லி பாஸ் தான் கொடுக்கணும். ஆனா எந்த டோல் பிளாசாலையும் மந்த்லி, ஏன்னா மந்த்லி பாஸோட விலை என்னன்னா 270 ரூபா, அந்த கொடுக்கறதே கிடையாது, அது எல்லாமே பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட தான், நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் போல அந்த பணம், அவங்க வந்து ஏழை எடுத்துருவாங்க, ஏழை வந்து முடிஞ்சிச்சு, இந்த ரோடு போட்ட கான்ட்ராக்ட் ஏழை வந்து முடிஞ்ச பேரெல்லாம் வந்து இன்னமும் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏழை எடுக்கிற அமௌண்ட் பத்தி சொற்ப பணம், அது வந்து ஏழைக்கு பொறி போடுற கதை, பொறி உண்டை கொடுக்குற கதை, 5,50,000 வந்து ஏழை எடுத்துறாருன்னு வச்சுங்க, அவர் காலது உட்காந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு 500 கோடி சம்பாரிச்சிடுவாரு, அப்படிதான் அந்த ஏழை கதையே, அது வேற கதை, அது அது நம்ம எல்லாம் அதுக்கு சில அதிகாரிகள் இருக்காங்க ஒப்புதல் தராங்க, அது எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனாலும் அந்த 20 கிலோமீட்டர் சர்க்கிள் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க மந்த்லி பாஸ் ஆகணும், அதை எந்த டோல் பிளாஸும் கொடுக்குறது, இந்தியா ஃபுல்லாவே 1,000,000,000,000 கோடி அதுல வந்து ஊழல் நடக்குது. ராமநாதன் நீங்க சொல்லுங்க, இதே மாதிரி தொடர்ந்து படையெடுத்த வண்ணமாக வருமான வரித்துறை இருக்கு, தமிழகத்துல மட்டும்தான் இந்த அநீதி நடக்கிறதா, இந்த ஊழல் வந்து இங்கேதான் ஊறி தெளித்திருக்கிறது என்று நீங்க நினைக்கிறீர்களா? அதாவது இன்றைக்கு தலைமைச் செயலகத்திலேயே வந்து அத்துமீறி இன்றைக்கு நுழைந்து சேகர் ரெட்டி போன்றவரை எடுக்கலாம், தப்பு இல்ல, வருமான வரித்துறை இந்த ஃபால்ட் இருந்ததுன்னா பண்ணலாம், ஆனால் அதை மீறி ஊடுருவி வந்து எடுப்பது வந்து ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுகிறது, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? நாடு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா 403 இடங்கள்ல இன்னைக்கு ரைடு நடந்திருக்கு. இன்னைக்குன்னா சமீப காலங்கள்ல தலைமைச்செயலகத்துல வருமான வரித்துறை வந்து சொல்றேன் வந்தாங்களே, கண்டிப்பா சொல்றேன் சார், இந்த தமிழகத்துல வந்து தலைவர்கள் இல்லாத ஒரு காரணத்திற்காக தான் அதை வந்து ஒரு பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது உள்ளே நுழைந்து விடலாம், தமிழகத்திலே கால் ஊன்றி விடலாம் என்ற ஒரு நோக்கத்திற்காக தலைமைச் செயலகத்தில் உள்ளார வந்தாங்களா அப்படின்னு தான் கேட்கிறேன். 403 இடங்கள்ல நடந்திருக்கு ரெய்டு. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் நீங்க வந்து தலைவர் இல்லாத காலத்தில் ரெய்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க, ஜெயலலிதா அம்மையாரை மனதில் வைத்துக் கொண்டு நீங்க சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலத்திலேயே நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வீட்டில் ரெய்டு நடந்திருக்கிறது, சைதை துரைசாமி சென்னை மாநகரத்தினுடைய மேயர் வீட்லையும் அவருடைய உறவினர்கள் வீட்டில் மகன் வீட்டிலெல்லாம் ரெய்டு நடந்ததாக நாம் செய்தித்தாளில் படிக்கிறோம். அதாவது ராஜீவ்காந்தியை போல மிஸ்டர் கிளீன் இந்த நாட்டையே கிளீன் பண்ணிடுவோம், போபார் சூழல்லையும் மத்தியிலையும் சுழண்டலாம் அப்படியே மட்டும் கிளீன் பண்றதுக்கு பாப்பா இல்ல, நீங்களே சொன்னீங்களே இன்னைக்கு கோடம்பாக்கத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர் வீட்டுல கூட ரைடு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா 45 கோடி ஆக்சன் கிடைக்காது, இன்னும் 2-3 மாதம் எதை செய்தால் கண்துடைப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு எண்ணெய் நிறுவனத்துல இன்னைக்கு ரைடு நடந்து அவர்கள் ஆவணங்களை கைப்பற்றினால் அது கண்துடைப்பு,
மத்திய அமைச்சராக பல ஆண்டுகள் இருந்து அவருடைய மகன் ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஒரு பெரிய பேரலல் கவர்மெண்டையே நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் வீட்டில் நடந்தா அது கண்துடைப்பு. லல்லு பிரசாத் யாதவ் மாதிரி ஒரு பெரிய தலைவர் வீட்டில் ரெய்டு நடந்தால் அது வந்து கண்துடைப்பு. அப்போ யார் வீட்டில் நடக்கணும் ரெய்டு? அப்போ ரெய்டே நடத்தக்கூடாதா? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார் ரெய்டு, அப்போ யார் வீட்லையுமே ரெய்டு நடத்தக்கூடாது? ஒரு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நடத்துனீங்களே ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இன்னைக்கு என்ன ஆக்சனே தெரியல. என்ன ஆக்சன் இல்ல இல்ல தவறா அவர் வச்சிருக்காங்க. அவருக்கு என்ன ஆக்சனோ எடுக்கல. இன்னைக்கு அவரை கைது பண்ணல. இன்னைக்கு அவர் ஃப்ரீ பாலா இருக்காரு. யார் சேகர் ரெட்டி அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் சிறையில் இருந்தார். அதற்கு பின்னால பிணையில ரெண்டு நாளைக்கு முன்னால வந்திருக்காரு. நீங்க வந்து வழக்கு தொடுப்பீங்க. யார சொல்றீங்க நீங்க? நான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மத்திய இதுல சொல்றேன். நான் வேற ஆந்திரால ஆந்திரால சொல்றேன். ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டுல அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெய்டுக்கும் அதாவது மத்திய புலனாய்வு துறையினுடைய சிபிஐ ரெய்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. புலனாய்வு துறை என்பது முதல்ல என்ன செய்வாங்கன்னா காம்ப்ரமைஸ் தான் பண்ணுவாங்க. ஜெயலலிதா அம்மையார் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த வழக்கில் காம்ப்ரமைஸ் காம்போர்டபிள் அஃபென்ஸ் என்று இருக்கிறது. அதுல அவர்களுக்கு வருமானம் மட்டும்தான் குறி. நீங்க 45 கோடி ரூபாய் வந்து பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கோடம்பாக்கத்துல தான் பிடிச்சிருக்காங்க. இப்ப வந்து ஒரு ஒரு 500,000 ரூபாய் வைத்திருந்ததாலே தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. 10 நோட்டுகளுக்கு மேல இருந்தாலே இருந்தாலே அது குற்றம் தான். 5 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன சட்டம் என்ன? நிச்சயமாக நிச்சயமாக அவர்கள் மீது வழக்கு பாயும். நிச்சயமாக பாயும். தண்டனை பாயும். என்ன தண்டனை கிடைக்கும்? என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து நடக்கும். என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த அது இங்க உட்கார்ந்து கொண்டு நாம என்ன சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்றாங்க, எப்படி குறுக்கு விசாரணை இருக்கிறது, எப்படி ஆர்குமெண்ட் இருக்கிறது என்பதை எல்லாம் பொறுத்து அது தண்டனை கிடைக்கும். மற்ற எதிர்கட்சிகாரர்களுக்கு சாட்சிகள் எல்லாம் கரெக்டா வந்துடும். மற்ற எதிர்கட்சிகாரர்கள்லாம் உடனே கன்வின்ஷன் ஆயிருப்பா போயிருச்சுன்னு சொல்றீங்களா? என்ன பேச வரீங்க? மற்ற எதிர்கட்சிக்காரர்களெல்லாம் உடனே இன்னைக்கு தண்டனை கொடுத்து 10 வருஷத்துக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களா? ஜெயலலிதா அம்மையார் வழக்கே முதல்ல நடந்தது அதே மாதிரிதான். எல்லாருக்கும் அதான் ஒரே நீதிதான். என் மீதும் வழக்கு போட்டாலும் கூட அதே நிலைமைதான். என்ன விலைவாசி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து அதைத்தான் சொல்றேன். நீங்க ரியல் எஸ்டேட் விலை இன்னைக்கு வந்து 50% குறைஞ்சு போச்சு. ரியல் எஸ்டேட் விலை ஏழை மக்கள் கிராமம் முழுவதும் ரியல் எஸ்டேட் சார் கொஞ்சம் சார் சாப்பாட்டுக்கும் தான், சாப்பாட்டுக்கும் உணவு பொருட்கள் காய்கறி விலையாக இருக்கட்டும், உணவு பொருட்கள் விலையா எல்லாமே தக்காளி வெங்காயம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே 50% மேல இன்னைக்கு வந்து குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் நிலைமைக்கு ஆயிப்போச்சு. மத்த சமயத்துல 100 ரூபாய்க்கு சாப்பிடுறவன் 50 ரூபாய்க்கு சாப்பிட்டாலே நிறைய வைக்கிறான், நிறைய சோறு வைக்கிறான், நிறைய குழம்பு வைக்கிறான். விலைவாசி குறைவாக இருக்கிறது. அதனால இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. பெட்ரோல் விலை கூட ஒரு நாளுக்கு நாள் ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு நாள் டிக்ரீஸ் ஆகுது. ஆமா அந்த அந்த மாதிரி கச்சா எண்ணெயோட விலை வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. நாலொரு மணியும் பொழுது இருந்தாலும் கூட சர்வதேச ₹15 25 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைத்தது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தான். ஆரம்பத்துல இன்னும் குறைச்சீங்க அப்படின்னு சொன்னதுனால நான் சொல்றேன், 25 ரூபாய்களுக்கு மேல இன்னைக்கு குறைக்கப்பட்டது. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஏறுவது 1 ரூபா 1.5 ரூபா ஏறுனா, குறைவது 5 ரூபா 5.5 ரூபாய் குறைகிறது. அந்த மாதிரி ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது. எல்லாமே அந்த மாதிரிதான். பிஜேபி அரசு வந்து ஃபுல்லா எல்லாமே குறைச்சாச்சு, எல்லாமே குறைச்சாச்சு. உண்மைதான். முழுமையா பெட்ரோல் வயது சாப்பிட்டிருந்தவெல்லாம் எனக்கு கால் வயது சாப்பாடு கால் வயதுக்கு சாப்பாடு அதாவது மக்கள் எல்லாம் அதை ஆதரிப்பதாலதான் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இருந்து மகாராஷ்டிரால இருந்து ஒவ்வொரு மாநிலமாக வெற்றி பெறுகிறோம்.
கெஜ்ரிவால் சொல்றதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கெஜ்ரிவால் ஜெயிச்சது எதை வச்சு மிஷினை வச்சுதானே கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் ஜெயிச்சது எதை வச்சு அவர் என்ன ஓட்டு தாண்டிய ஜெயிச்சாரு வருமான வரித்துறை தொடர்ந்து இந்த மாதிரியான சோதனைகளை ஈடுபடுகிறது. இது நல்லதுதான். அதாவது கருப்பு பணம் இருக்கிற இடத்துல வந்து வெளிக்கொண்டு வந்து வெள்ளை பணமாக மாற்ற வேண்டும், அது மக்களுக்கு சேவையாக இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணமும் தான், தவறில்லை. ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அமித்ஷா கையில இருந்தது மணி டிரான்ஸ்பர், அது எப்படி போச்சு? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அதிகம் பேரிடம் திடீரென்று, அதாவது பணம் வந்து 2000 கூட மாத்த முடியல, ஒரு நாளைக்கு 2000 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன பட்சத்திலும் கூட ஒரு கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் எப்படி மாறியது? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்ன என்ன தவறான தகவல் சொல்றீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமித்ஷா மணி டிரான்ஸ்பர் வந்து பண்ணிருக்காங்க. குற்றச்சாட்டு கூட கிடையாது, அந்த மாதிரி குற்றச்சாட்டும் கிடையாது, ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அமித்ஷா அவர்கள் மீதோ அல்லது மத்திய அமைச்சர்கள் மீதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் மீதோ எம்எல்ஏக்கள் மீதோ எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கிடையாது. என்ன குற்றச்சாட்டு இருந்து மணி டிரான்ஸ்பர் யாரு பண்ணாங்க, என்ன குற்றச்சாட்டு, அந்த மாதிரி எந்த ஊர்ல அந்த மாதிரி நடந்தது குற்றச்சாட்டு இருக்கு? ஒரு இடத்துலயும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் சொல்றீங்க, கட்டுக்கிட்ட பழைய நோட்டை தாங்க வச்சிருக்காங்க, பழைய நோட்டை வச்சிருக்காங்க, புதிய 2000 ரூபாய் நோட்டை வச்சிருந்ததாக எந்த இடத்துலயும் செய்தி கிடையாது. அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல அந்த பழைய நோட்டு இருக்கு, பழைய நோட்டு இருக்குதானே செய்யும், மாற்றுவதற்குனால எல்லாரும் பிசினஸ் மேன், அவரால் மாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்ப அவரால் மாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இதுவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி சிறப்பு. சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, அரசியல் சுதந்திரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைக்கு தொடர்ந்து வருமான வரித்துறை தமிழகத்தை நோக்கியே படையெடுத்து வருவதாக ஒரு அச்சம் நிலவி வருகிறது மக்களிடத்திலே. எதிர்கட்சியினிடம் அதிகமாக இந்த வருமான வரித்துறை வந்து ஊடுருவி பணத்தை பெறுவதற்காக மிரட்டுகிறது. அதாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியல, இவ்வளவு எடுத்திருக்கோம் இவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது கூட அவங்க சொல்லல, தொடர்ந்து வந்து படையெடுத்த வண்ணம் இருக்கிறது. இது வந்து இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்ல, ஆக்சுவலா வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெய்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். சோ டிபார்ட்மெண்ட் எல்லாமே சுதந்திரமா செயல்படுற மாதிரி காட்டுறதுக்காக இருக்குமோன்றதான் மக்களோட கருத்து. ஏழு மேல எந்த விதமான ரெய்டும் இல்ல, பெரிய தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் எதிர்கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா தலைவர்கள் எல்லா கட்சிக்காரர்கள் மீதும் அந்த ரெய்டு நடக்கிறது, தொழிலதிபர்கள் மீது நடக்கிறது, அரசாங்கத்தை பொறுத்தளவுல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவுல ஏதாவது துப்பு கிடைக்கணும், ஏதாவது துப்பு இருந்தால் அந்த துப்பை வைத்துக் கொண்டு விசாரித்து பல மாதங்கள் அவர்கள் விசாரித்து ஒரு ஃபுல் ஃபேக்ட்ஸ் கிடைச்சதுக்கு பின்னாலே அதை ரெய்டு நடத்துகிறார்கள், அதை அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள். 10 வருஷம் இல்லையே, நாங்க 3 வருஷம் தான் ஆட்சியில் இருக்கோம். நீங்க காங்கிரஸ் அரசாங்கத்தை பொறுத்தளவுல காங்கிரசுக்கு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இருந்தது. அந்த கூட்டணி முறிந்த உடனே 2-3 நாட்களுக்கு பின்னாலே மு க ஸ்டாலின் வீட்டிலே ரெய்டு நடந்தது. அது காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய சாதனை. எங்கெல்லாம் காங்கிரஸ் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க, அதுல தப்பு இல்ல. ஆனா இன்னைக்கு சிதம்பரம் வீட்டிலயோ இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் வீட்டிலயோ ரெய்டு பண்றது தப்பு. அரசியல் ரீதியானது அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன அரசியல் ரீதியானது? பூராமே பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்றாரு. இந்த மாதிரி எப்ப உள்ளது அப்படின்னு பாப்போம், இன்னைக்கு பாப்போம் எப்ப உள்ளது அப்படின்னு பாப்போம். 10 வருஷத்துக்கு முன்னால நீங்க ஆட்சியில இருக்கீங்க, 10 வருஷமா நீங்க ஆட்சியில இருக்கீங்க. திரு தாமோதரன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து ஒரு பாமர மக்கள் கூட எடுக்க முடியாத சூழ்நிலையில வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் கூட அந்த நிலைமைக்கு போயிருக்கு. இன்னைக்கு டெபாசிட் பாத்தீங்கன்னா
குறைந்தபட்சம் அந்த அக்கவுண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம், அதாவது டிஜிட்டல் இந்தியான்னு மாத்திரேன்னு சொன்னாரு மோடி. இன்றைக்கு பேங்க்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாமர மக்கள் அவருடைய சம்பளம் சொற்பமாக ஒரு 10,000 தான் இருக்குமா, மந்த்லி வந்து ஒரு 10,000-15,000, அதுல வந்து பேசிக்கே வந்து 5,000 இருக்கும் அப்படின்னா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி வாழ்க்கை நடத்துவாங்க? அது கூட இல்லாம இன்றைக்கு வந்து டிரான்சாக்ஷனுக்கு 25,000 ஒவ்வொரு பணத்துக்கும் ஏடிஎம்க்கே போக கூடாத சூழ்நிலை இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சாதாரண மக்களும் கூட சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி இருப்பது இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துடைய சேமிக்கக்கூடிய பெறுவதற்கான அரசாங்கத்திற்கும் வசதியாக இருக்கும். இன்னைக்கு சேமிக்கக்கூடிய வழக்கத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள். 5,000 சொல்லல, எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்காங்க. என்ன செய்வாங்க, வரக்கூடிய சிலிண்டர் அவங்க கடையில வைப்பாங்க. அதாவது அந்த கடையில கொடுப்பாங்களா பணத்தை வந்து மக்கள் வந்து டைரக்டா 600 கட்டணுமா, அதுக்கப்புறம் இவங்க வந்து பேங்க்ல போடுவாங்க மேல மானியம் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த மாதிரி 1947 என்ன வரைக்கும் விட்டாங்க, 1947 என்ன வரைக்கும் விட்டாங்க, 1957 என்ன வரைக்கும் விட்டாங்க, ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாட்டை சுரண்டிய கும்பல் காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜ் ஓரளவுக்கு நல்ல வேலை செஞ்சார் அப்படிங்கறதுனாலதான் அவரையே கட்சியில இருந்து நீக்கியவர் இந்திரா காந்தி அம்மையார். அதுதான் காங்கிரஸ். எல்லாரும் பெரிய கட்சி தான், பொதுமக்களை பொறுத்த அளவுல நாடு முழுவதும் இமய முதல் குமரி வரை எல்லாருமே வரவேற்கிறாங்க. ஆனால் இவர்களை போல காங்கிரஸ்காரர்களை போல கொள்ளையடித்தவர்கள் அருண்ஜேட்லி அவர்கள் பார்த்தார்கள், எங்களுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தார்கள், எல்லாருமே பார்க்கிறாங்க. தமிழகத்துல வந்து கால் ஊன்றுவதற்காக
பிஜேபி வந்து படையெடுக்கிறதோ அப்படிங்கிறது மக்களுடைய சந்தேகமாக இருக்கு. சிதம்பரம் வீட்டுல ரைடு காங்கிரஸ்கார, ஏன்னா காங்கிரஸ்ல வந்து சிதம்பரம் வந்து முதலமைச்சரா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, அவர்களை அவருடைய பேரை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரைடு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல உண்மையிலேயே வந்து எவ்வளவு பணம் வச்சிருந்தாரு அந்த ரெக்கார்ட்ஸ் இன்னும் இது வரைக்கும் வரல மக்களோட. அதே மாதிரி இந்த டிஜிட்டல் பணம் எல்லாம் மாத்தணும், கருப்பு பணம் வந்து நிச்சயமாக வெளியில வந்து வந்துரும், 250 லட்சம் கோடி ரூபாய் வந்து வெள்ளை பணமாக மாறிவிடும் அப்படின்லாம் ஒரு ஒரு மனக்கோட்டை கட்டியிருந்தார்கள். ஆனால் மண்கோட்டையாக அது மாறிவிட்டது. இன்றைக்கு பணம் முதலாளியிடம் அந்த பணம் வந்து இன்றைக்கும் சேமித்துதான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் மாட்டிக்கொண்டது என்னவோ பொதுமக்கள், அப்பாவி பொது ஜனங்கள் தான் அப்படின்னு தான் தோணுது. அவர்களிடம் தான் இந்த பணம் வந்து பறிக்கப்படுகிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா பேங்க்லயும் பாருங்க, இன்னைக்கு வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு பல இடத்துல வந்து அந்த விஷயம் தான். இப்ப நம்ம பார்த்தோம்னா பாருங்க, இவங்க வந்து இப்போ இந்த ரெய்டு கதையை நம்ம விட்டுடுவோம், ஆனா மக்களோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் ரெய்டு ரெய்டு இவங்க வந்து எப்படி மக்கள் சொல்றாங்கன்னா, சுதந்திரமா ஒரு ஒரு துறையை வந்து செயல்படுற மாதிரி காட்டிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழகத்துல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தலைமையே இல்லை, தலைமை இல்லாத ஒரு கட்சின்றது வந்து என்னைக்குமே ஒரு கேள்விக்குறிதான். அவங்க என்ன பண்ணாலும் சரி பண்ணலாம், ஏன்னா அவங்க எதுவுமே பண்றது கிடையாது. சரி, எதிர்கட்சி தலைவர் அவர் பாத்தீங்கன்னா வேற அறிக்கை தான் விடுவாரு. இன்னைக்கு நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் எங்கேயோ தூர் வர்றாரு. நான் என்ன கேட்கறேன்னா, பல ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டுல நீங்க வந்து ஆட்சி பண்ணும்போது எந்தெந்த இடத்த நீங்க போய் தூர் வரணீங்க, இல்ல தூர் வரணும் நேரம் போய் பாத்தேன். இன்னைக்கு ஒரு களத்துல நான் சிம்பந்தி கிரியேட் பண்ணோம், மக்கள் கிட்ட வெறுமனே வந்து நாங்க வந்து நடிக்கணும், அது நேர்மையா இருந்தா நேர்மையா இல்ல, அதான் நான் தான் சொல்றேன்னா நேர்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றதே கிடையாது. சிம்பந்தி கிரியேட் பண்ணோம், நாங்க தூர் வரோம், நீங்க போய் தூர் வர்ற அளவுக்கு தான் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க. நீங்க ஒரு தொகுதியோட வந்து எம்எல்ஏ பிளஸ் எதிர்கட்சி தலைவர், அந்த தூர் வராத பிஎஃப்டபிள்யூ ஆபீசரை நீங்க கேள்வி கேட்க முடியாதா? இல்ல அந்த ஆபீசர் உங்களை எதிர்த்து பேசுற என்ன சொல்ற அதிகாரிகள் வந்து மிரட்ட, அது எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவரை ஒரு அதிகாரி மிரட்டோம்? இந்த மாதிரி தவறான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவரும் செயல் தலைவரா இல்ல, அவர் வந்து செயல் தலைவர்னு சொல்றாங்க, செயல் தலைவரா இல்ல, ஒரு ஆளுங்கட்சி வந்து தலைமையில இந்த நேரத்துல மக்களோட கருத்து என்னன்னா, பாஜக வந்து இதை பயன்படுத்திட்டு கட்டாயமா இந்த மாதிரி விஷயங்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க. எதிர்கட்சிக்காரங்களும் ஒழுவாக இல்ல அப்படின்னு சொல்ல வர கட்டாயமா ஆளுங்கட்சி சுத்தமா ஆளுங்கட்சியுமே இல்ல, தலைமை தலைமையில் எதிர்கட்சியும் வலுவானதாக வலுவானதான இடையில வந்து ஒரு உள்ளநெறி மாதிரியான ஒரு இடத்துல வந்து துறைகள்லாம் இண்டிவிஜுவலா இப்ப இது பரவாயில்ல, 4-5 நாளா கேள்வி நம்ம எழுப்பிட்டு இருக்காங்க இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக, இது வந்து ஒரு கட்சியோட காழ்ப்புணர்ச்சி அப்படின்னும் போது உடனே இண்டிவிஜுவலா செயல்படுது, சுதந்திரமாக செயல்படுது எங்க துறை அப்படின்னு காட்டுறதுக்காக கூட இருக்கலாம் இது. ஏன்னா எதுவுமே அந்த நல்லா சொன்ன இவங்க அந்த அதிகாரி அந்த அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க, அந்த பிரமுகருக்கு இவங்க கொடுக்குற தண்டனை இல்ல அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வச்சுதான் இது உண்மையா பொய்யான்றதை முடிவு பண்ணவே முடியும். ஒவ்வொரு விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பேங்க்ல வந்து நம்மளோட பணத்தை மக்கள் போடுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இவங்க வந்து 100 நாள் வேலை திட்டத்துல 100 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஒருத்தரோட ஒரு நாள் சம்பளம் இன்னைக்கு அடிப்படையில ஏழையோட சம்பளம் 100 ரூபாய், அவன் ஒரு மாசம் பிள்ளை சேர்த்து வச்சா 146 ரூபாய் சார். நீங்க 110 ரூபா 120 ரூபா இருக்கு சார், ஒரு மாசம் பிள்ளை சேர்த்து வைக்கிற பணத்தை நான் அக்கௌண்ட்ல போட்டு 5000 ரூபாய் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நானும் உங்களை மாதிரி 10 லட்சத்துல ட்ரெஸ் பண்ணு தெரியும்னா, இல்ல 1-2 கோடி ரூபாய் கார்ல போறனா என்ன? அந்த விவசாயிக்கு நீங்க 110 ரூபா 120 ரூபா கொடுக்குற விவசாயி திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம், ஒரு விஷயம் வந்து போய் சேர வேண்டும் அப்படின்னு உண்மையா நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நேரடியாக 0% வைக்கலாம். இல்ல 0% வச்சா போதும். இப்ப பேங்க் எல்லாமே லோன் கொடுக்குது, பர்சனல் லோன் கொடுக்குது, ஹவுசிங் லோன் கொடுக்குது, அதுல வர வருமானமே அதுக்கு பொதுவாக இருக்கு. நீங்க ஏன் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்றீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண ரிசர்வ் பேங்க்ல உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவரு மலையா மாதிரி ஒருத்தர் ஏமாத்திட்டு போறாருன்னா அது சரி கட்டுறதுக்கு மக்களோட பணம் வேணும், உங்களுக்கு வேற எங்க நிறுத்தணும் முடியும், அரசியல் வீட்டுல நிறுத்தணும் அவங்க பணம். சோ இதுக்கு மக்களோட பணம் வேணும், அரசியல்வாதியை நம்புறாங்க, மக்களை வந்து ஏழை மக்கள் சாதாரண மக்கள் அவர்கள்
என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய் குறைப்பதற்காக முடியல. அதை மறைமுகமாக செய்வதற்காக தான் அப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் தான் வைக்கணும், ரெண்டு அக்கௌண்ட் தான் வைக்கணும்னு அவர்களாகவே முன்வந்து செய்வதற்காகத்தான் 1000 ரூபாய் அக்கவுண்ட் கணக்கில் ஒரு பேங்கோ ரெண்டு பேங்கோ இருக்கும் அதுக்கு மேல இருக்காது. அவர்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வச்சிருப்பாங்க. போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ஒரு 50 ரூபாய் வந்து பேசிக் பணம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு அது சாத்தியமா இருக்கும்? எல்லா இடத்துலயும் இருக்கும். சாதாரணமாக ஒரு மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொன்னா வக்கீல் ஆபீஸ்ல அண்ணனை பாக்கணும்னாலும் கூட வரிசையில தான் நிக்கணும். 10வது ஆள் வர வக்கீல் ஆபீஸ்ல கூட நிக்கத்தான் வேணாம். அரசாங்க ஆபீஸ்ல வருமான வரித்துறை வந்து ஒரு அவர்களுடைய கடமையை செய்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் கூட இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த செயல்களை செய்கிறதா என்று ஒரு அச்சம் நிலவி வருகிறது. இந்த வருமான வரித்துறை உண்மையிலேயே வந்து ரைடு பண்ணா பரவாயில்லை, ஆனா வந்து ஒரு திட்டமிட்டு அது தலைமைச் செயலகத்திலேயே போய் ஊடுருவி பண்ணிருக்காங்க அப்படின்னா அது விளக்கம் கேட்கலாம். உங்களுக்கு வருமான வரித்துறை என்ன அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு ரைடு நடத்தி அதை எடுத்திருக்காங்க, ஆனாலும் இன்னை வரைக்கும் எவ்வளவு எடுத்தாங்க, என்ன டீட்டெயில் இருந்தது, எந்த விதமான விவரமும் இல்லை. இன்னைக்கு ஒரு 2 கண்டெய்னர்ல வந்து பணம் போனுச்சு, அந்த பணம் என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. இப்ப இந்த மாதிரியாக ஒரு மர்மமாகவே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இறுதி கருத்தா நீங்க சொல்லுங்க சார். காங்கிரஸ் சார்பா நாங்க ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறோம் சார். நீங்க வருமான வரி ரெய்டோ இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா மக்களை முதல்ல தெளிவுபடுத்துங்க. எதுக்காக நீங்க வந்து டாக்ஸ் கட்டணும்? அதுக்கு நம்ம வந்து என்ன என்ன யாரு ஒரு சாமானிய மக்களா இருந்தாலும் என்ன செய்யணும்? நம்ம வருமானத்தை நீங்க இவ்வளவு சம்பாதிச்சா நீங்க இதை டாக்ஸ் கட்டி கவர்மெண்ட்டுக்கு வர்ற வருமானத்தை ஒழுங்கா கட்டுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்ததுல ஒரு தப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்ன காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் போது என்ன செய்யணும்? இவங்க கிட்டலன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃபை கரெக்டா ஃபுல் 100% ப்ரூஃபை கலெக்ட் பண்ணி நோட்டீஸ் அனுப்புவாங்க. நோட்டீஸ் அனுப்பி இல்லைன்னா அவங்க விளக்கம் சரியா இல்லைன்னா உடனடியாக என்ன செய்வாங்க? அவங்க வந்து ஒரு சோதனை செய்து அதுக்குரிய பயனை உடனடியாக கட்டி இத்தனை நாளை கட்டுறீங்க இல்ல அது ஒரு அட்டாச் உடனே ப்ராப்பர்ட்டி அட்டாச்சோ ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. பெனால்டி கட்டலன்னா கோர்ட்ல வழக்கு நடக்க போறோம். இதுதான் அந்த பாலிசி. அதே மாதிரி மக்களை வந்து இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே பண மதிப்பிழப்புல மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு சோதனை என்ற முறையில
ஒரு மக்களை வந்து யாரா இருக்கட்டும் பணக்காரனாயிட்டு எனிவே. ஏன்னா ஒரு ஸ்டடி ஆகுக்கு இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு டைம் போதுன்னா அதனால இதை வந்து என்ன செய்யணும், ஒரு முறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில மக்கள் தான் வந்து இதை வந்து நேரடியா பாக்கணும் சார். இவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து அரசியல் ஸ்டாண்டா தான் இருக்கு. ஆக்சுவலா ஒவ்வொரு விஷயமும் அரசியல் ஸ்டாண்டா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் இல்ல மத்தியில் ஆள்ற அரசு எல்லாருமே வந்து மக்கள் கிட்ட கண் தொடிப்பு காட்டிட்டு ஊழல் நிறைந்த ஆட்சி. ஏன்னா இன்னைக்கு பல சர்வே வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஊழல்ல முதல் இடத்துல இருக்கு. நம்ம இப்ப சமூக வலைதளங்கள்ல பாக்கிறோம், மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கங்க, எல்லாருமே உங்களை சுரண்டாங்க, மாத்தி மாத்தி சுரண்டாங்க, ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நேர்களே, ஊழல் இல்லாத ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. வருமான வரித்துறை நேர்மையாகவும் உண்மையாகவும் நடக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணம். நாடு நாடாக வளம் தரும் நன்னாடாக, தேவைகள் நிறைவேற்றப்பட்ட திருவாளர் நாடாக, பசியும் பிணியும் இல்லாத பண்பட்ட நாடாக விளங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணம். பங்கு பெற்ற உங்கள் மூவருக்கும் பார்த்த அன்பு நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.